2024 மக்களவை தேர்தல் முடிவுகள் முன்னணி நிலவரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேர்தல்னா புதிய தலைமுறை அப்படி என்பதற்கு இணங்க ஒவ்வொரு முறையும் தேர்தல் கள நிலவரங்களை வழங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்து வருகிறது புதிய தலைமுறை. அந்த வகையில் இந்த முறையும் மிகவும் துல்லியமாக சரியான நம்பர்ஸ் உங்களுக்கு வழங்கணும் அப்படின்றதுல, அதுவும் அதனை புதுவிதமாக வழங்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதற்கு எடுத்துக்காட்டை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாடு நிலவரம் என்ன, ஒரு சில முக்கிய தொகுதிகளில் என்ன நிலவரம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இரண்டாயிரத்து 2024 மக்களவை தேர்தல் முன்னிலை நிலவரங்கள் தமிழ்நாட்டில் என்ன நிலவரம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கண்கூடு. நம்ம எக்ஸிட் போல்ல கூட 35-36 திமுக கூட்டணி முன்னிலை பெறும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலவரம் 38 இடங்களில் திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. அதிமுக ஒரு இடம், பாரதிய ஜனதா ஒரு இடம் அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. இதெல்லாம் நம்ம குறிப்பாக ரெண்டு தொகுதிகள் பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று விருதுநகர். விருதுநகரில் அதிமுக கூட்டணியைச் சேர்ந்த டிஎம்டிகே தேமுதிக விஜய பிரபாகரன் கிட்டத்தட்ட 85,200 வாக்குகள் பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 7,000 வாக்குகள் முன்னிலை பெற்றிருக்கிறார். இது ரொம்ப ஒரு ஹியூஜ். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பி மாணிக்கம் தாகூர் 77,000 வாக்குகள் பெற்று அவர் பின்னடைவில் இருக்கிறார் அப்படின்றது பார்க்க முடிகிறது. நம்ம இப்போ ஓவரால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். திமுக கூட்டணி 38, அதிமுக 1, பாரதிய ஜனதா 1 அப்படின்ற வகையில் பார்க்குறோம். அடுத்ததாக விருதுநகரும் நம்ம பார்க்குறோம். எனக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த திரை வாயிலாக நீங்கள் பார்க்கலாம், விஜய பிரபாகரன் கிட்டத்தட்ட 85,200 வாக்குகள் பெற்றிருக்கிறார். 7,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் சிட்டிங் எம்பி மாணிக்கம் தாக்கூரை விட முன்னிலை பெற்றிருக்கிறார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல கோவையில் முன்ன நேற்று இரவிலிருந்தே சொல்லப்பட்டது, கோவையில் இன்னைக்கு காலையிலிருந்து ரிசல்ட்ஸ் வராது, இன்றைக்கு இரவு ஆகிவிடும் நமக்கு ரிசல்ட்ஸ் தெரியறதுக்கு அப்படின்னு. அதே போல கோவையில் இன்னைக்கு காலையிலிருந்து எந்த அக்கௌண்ட்டுமே ஓப்பன் பண்ணல. நம்ம எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல செக் பண்ணும்போது எல்லாமே 00 அப்படின்னு வந்து கொண்டிருந்தது. இப்போதைக்கு நம்ம அங்கே பார்க்கறது, நிறைய இஷ்யூஸுக்கு பிறகு கணபதி ராஜ்குமார், திமுக கூட்டணியைச் சேர்ந்த கணபதி ராஜ்குமார் கிட்டத்தட்ட 12,800 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அவர் முன்னிலை வகிக்கிறார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. கோவையை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை நிறைய காரசாரமான விஷயங்களை முன் வச்சார். ஆனால் அவர் வந்து இப்போ 2வது இடம் கூட இல்லை, 3வது இடம், 9,000 வாக்குகள் பெற்று அவர் 3வது இடம் வகிக்கிறார் அப்படிங்கிறதும் நம்மளால பார்க்க முடிகிறது. இனி அடுத்ததாக தேர்தல் சிறப்பு பேருந்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் பால வெச்சவேலு இணைகிறார். தேர்தல் சிறப்பு பேருந்து உங்களுக்காக பல்வேறு தகவல்களையும் அலசி ஆராய்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. அது தொடர்பான அப்டேட் ஒன்று பார்த்துட்டு நம்ம செய்தியாளர் பாலாவிடம் பேசலாம். தமிழ்நாடு 38 திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறார்கள். அதிமுக ஒரு இடத்தில் முன்னிலை வகிக்கிறார்கள். பாரதிய ஜனதா ஒரு இடத்தில் முன்னிலை வகிக்கிறார்கள். அது பாமகவை சேர்ந்த சௌமியா அன்புமணி தர்மபுரியில் அவங்க முன்னிலை வகிக்கிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இந்திய அளவிலான அப்டேட்டையும் பார்க்கிறோம். 296 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கூட்டணி முன்னிலை வகிக்கிறார்கள். 229 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலை வகிக்கிறார்கள். பிற கட்சிகள் 18 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறாங்க. தேர்தல் சிறப்பு பேருந்து உங்களுக்காக அந்த டேட்டாவை வழங்குது நீங்கள் பார்க்குறீங்க. நமது செய்தியாளர் பால வெற்றிவேல் இணைந்திருக்கிறார் தேர்தல் தொடர்பான பல்வேறு விவரங்களை வழங்குவதற்காக. பாலா, ஓவர்ட்ரியூ, உங்ககிட்ட இருக்கக்கூடிய தகவல் என்ன? திலகவதி, தேர்தல் தேதி என்று அறிவிக்கப்பட்டதோ அன்றிலிருந்தே மக்களுக்கு தேர்தல் குறித்தான நுணுக்கமான தகவல்களை புதிய தலைமுறை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது. தேர்தலுக்கு முன்பு தலைவர்களுடைய பிரச்சாரத்திலும் சரி, தேர்தல் நடந்த நாளென்றும் சரி, இன்று வாக்குப்பதிவு நாளென்றும் சரி, தற்போது நாம் இருந்து கொண்டிருக்கும் இந்த பகுதி வந்து சென்னை சென்ட்ரல் ஒட்டியுள்ள அந்த மத்திய சதுக்கம் தான். அந்த மத்திய சதுக்கத்தில் புதிய தலைமுறையின் சிறப்பு பேருந்து சார்பாக தற்போது மிகப்பெரிய எல்இடி திரையில் மொத்தமாக எலெக்ஷன் ரிசல்ட் குறித்தான அனைத்து விவரங்களும் வெளியிடப்பட்டு வருகிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுடைய விவரங்களோடு சேர்த்து தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதி மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதியோடு அனைத்து தகவல்களையும் மக்களுக்கு நொடிக்கு நொடி வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்நிலையில்தான்
ரயில்களில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளும் தேர்தல் குறித்தான விவரங்களை நேரடியாக தெரிந்து கொள்ளும் வகையில் மத்திய சதுக்கத்தில் இத்தகைய ஒரு ஏற்பாட்டை புதிய தலைமுறை செய்து வருகிறது. இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் கடந்து செல்பவர்கள் தேர்தல் குறித்தான விவரங்களை நொடுக்கி நெடி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இன்று காலையிலிருந்தே ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா நடந்துட்டு இருக்கு. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அத்தனையும் பொய்த்து போய் புதிய ஒரு ரிசல்ட் வந்து வந்துட்டு இருக்கு. பாஜக 296 தொகுதி, காங்கிரஸ் 229 தொகுதி, இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி 38 தொகுதியில் முன்னணியில் இருக்கு. முக்கியமான தலைவர்கள் யார் யாரெல்லாம் முன்னிலையில் இருக்கிறாங்க, பின்னடைவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்றதுக்கு மக்கள் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. தங்களோட பயணத்திற்கு மத்தியில் அடுத்த 5 வருடத்தை நம்மை ஆட்சி செய்யப்போவது யார், நம்முடைய தலையெழுத்தை நிர்ணயம் செய்ய போவது யார் அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பொதுமக்கள் ஆர்வமாக இருக்கிறது தான் இந்த நிகழ்வு காமிக்குது. இன்று காலை மெரினா கடற்கரையில் நேரடியாக எல்இடி திரை மூலமாக ஒளிபரப்பு செய்த நிலையில் தற்போது சென்னை சென்ட்ரல்லையும் ஒளிபரப்பு செய்கிறோம். அடுத்தடுத்து சென்னையில் பல பகுதிகளிலையும் மக்கள் கூடும் இடங்களில் தேர்தல் குறித்தான சிறப்பு நேரலை மற்றும் அவர்களுக்கான தரவுகள் விவரங்களை தெரிவிக்க உள்ளோம். திலகவதி, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஐயம் எழும் வண்ணம் அந்த கேள்விகளோட தான் மக்கள் இந்த முன்னிலை நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற செய்தி தொலைக்காட்சிகளும் களமாடி கொண்டிருக்கும் வேளையில் ரொம்ப தனித்துவமாக சென்ட்ரல் முன்னாடி அவ்வளவு பெரிய ஒரு எல்இடி ஸ்கிரீன்ல நீங்க சொன்ன மாதிரி கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி ரொம்ப பரபரப்பா தேர்தல் முன்னிலை நிலவரங்களை மக்கள் பார்க்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். செய்தியாளர்களும் தொடர்ந்து இதற்காக களமாடி வருகிறார்கள்.